இதில் அம்மா வந்து வந்து இரும்பு மனுஷி, உங்களுக்கு தெரியும் வைராக்கியம். நெசமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அவங்க சாப்பிடல, நெசமாகவே சாப்பிடல. இருங்க 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 இருங்க, நெசமாக சாப்பிடாம அதனால தான் அவங்க வந்து பிபி ஏறி டென்ஷன் ஆகி சுகர் ஏறி ஒரு இப்போ பிபி ஏறினால அது இதாகிடும். கொண்டது வந்து இந்த டிஎம்கேயும் இந்த சகுனிங்க பண்ணுற வேலை தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க. ஆனந்தராஜை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். சில வார்த்தைகள்லாம் வந்து அம்மா இருக்கும்போது இந்த கழகத்தில் சாப்பிட்டு துரோகியாக மாறக்கூடாது. ஏதோ நீங்கள் டிஎம்கேட்ட போய் வாங்கிட்டு இது தான் பேசுகிறீங்க, அது நன்றாக எனக்கு தெரியும். அம்மா வந்து ஓஹோன்னு சம்பாதிச்சாங்க, மற்றவங்க மாதிரி மஞ்சள் பையை தூக்கிட்டு வரல, ட்ரெயினில் வந்து மஞ்சள் தூக்கி போட்டு இன்றைக்கி உலகம் பூரா நாடு பூரா தீவு சொத்து பைஸ்டார் ஹோட்டலு அந்த ஹோட்டலு இங்கே டிவி மீடியா அப்படிலாம் வந்து இருக்காங்க. பாரதிய ஜனதா அவ்வளோ இருக்காங்க சகுனிகள், அங்கே போய் ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க? இந்த மாதிரி அவங்க லேடியாக மோடியான்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வர முடியாது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க. கங்கை முறை வந்து பின்னாடி கரகாட்டம் ஆடுறதுக்கு கோஷ்டியெல்லாம் கரெக்டாக இருக்குது. மறைந்த புரட்சி தலைவர் பொன்மனு செம்மல் அவருடைய வாரிசான நமது அம்மா இந்த கழகத்தை காத்து வந்தார்கள். இப்பொழுதும் அம்மா கழகம்தான் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது, வேறு யார் ஆட்சியும் நடைபெறவில்லை. இந்த ஆட்சியை கவிழ்க்க சில பேர், சில பேர்னால் டிஎம்கே சொல்லலாம், நான் பப்ளிக்காக சொல்கிறேன், அதை நம்பி போய் போனாங்க. அது வந்து பெரிய துரோகம், அம்மாவுக்கு செஞ்ச பெரிய துரோகம். சரி, இன்றைக்கி ஆனந்தராஜ் பேசியிருக்கார், படிக்காத பாமர மக்கள் ஆர்கே நகர் மக்கள் படிக்காதன்னு எப்படி சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? அப்போ படிக்காதவங்களுக்கும் அவங்களுக்கு அறிவு இருக்குது. இப்போ நான் படிச்சுட்டு வந்தேன்னா புரட்சித் தலைவர் படிச்சிருக்காரா, காமராஜர் ஐயா படிச்சிருக்காங்களா, அவங்களாம் படிக்காத மேதைகள். நீங்கள் யார் அவங்களாம் படிக்காதவங்கன்னு சொல்கிறதுக்கு? அவங்க படிக்கணும்னு தான் அம்மா வந்து கல்வி திட்டங்கள்லாம் நிறைய கொண்டாந்தாங்க, வேறு யாரும் கொண்டு வரல. ஆனந்தராஜை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். சில வார்த்தைகள்லாம் வந்து அம்மா இருக்கும்போது இந்த கழகத்தில் சாப்பிட்டு துரோகியாக மாறக்கூடாது. நான் சொல்கிறேன், அதாவது ஏதோ நீங்கள் டிஎம்கேட்ட போய் வாங்கிட்டு இது தான் பேசுகிறீங்க, அது நன்றாக எனக்கு தெரியும். இந்த சின்னத்தை முடக்கினது யார் அதை சொல்லுங்கள். நீங்கள் இந்த கட்சியில் இருந்தவர் தானே, அம்மா உங்களுக்கு பாண்டிச்சேரியில் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, ஏன் ஜெயிக்கலை? உங்கள் ஊர் தானே பாண்டிச்சேரி, அங்கேயும் ஜெயிக்கலை? ஜெயிச்சு வந்தால் நீங்கள் பேசுகிறது சரி, இருக்கிறத கொஞ்சம் ஓட்டு விழுந்துச்சு, அதை கூட நம்மளுக்கு பெரிய அவமானம். நீங்கள் வந்து கட்சி பிடிக்கலன்னா ஒன்று ஒதுங்கிக்கணும், நீங்கள் தான் வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மகாராஜா கிடையாது. மகாராஜா இல்லை, நீங்கள் வந்து மகாராஜா இல்லை, அது பூரா மலேசியாவில் இருக்க மகாராஜா, மகாராஜா ஆச்சு தான் எடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நாவை அடக்கி கொஞ்சம் பேசணும். இன்றைக்கி அம்மா போகிறதுக்கு காரணம் யார்? அம்மா இன்றைக்கி இறந்ததுக்கு காரணம் வந்து திமுக தான். அவங்க போட்ட பொய் கேஸ், பொய் கேஸு யாரை விட்டு போட சொன்னாங்க? அன்பழகன். இப்படி அந்த பொய் கேஸ் போட்டு, அதாவது பொய் கேஸ்னால் கொஞ்சம் நஞ்சமா, அம்மா சம்பாதிக்கலையா?
அம்மா எவ்வளோ சம்பாதிச்சாங்க? புரட்சி தலைவர் கூட நடிக்கலையா? ஐயா சிவாஜி கூட நடிக்கலையா? எல்லாரும் நடித்து வெயிலில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ பணம்ல. அப்போவே அம்மாவுக்கு 100,000 ரூபா, நான் 1 பவுன் நகை என்ன 2,000 ரூபா, 1,500 ரூபா, இப்படி தான் இருந்த காலத்தில் அம்மா வந்து ஓஹோன்னு சம்பாதிச்சாங்க. மற்றவங்க மாதிரி மஞ்சள் பைய தூக்கிட்டு வர்ற ட்ரெயினில் வந்து மஞ்சள் தூக்கி போட்டு இன்றைக்கி உலகம் பூரா நாடு பூரா தீவு சொத்து பைஸ்டார் ஹோட்டலு அந்த ஹோட்டலு இங்கே டிவி மீடியா அப்படிலாம் வந்து இருக்காங்க. அம்மா வந்து உழைச்சி சம்பாதிச்சத அவங்க புடவை பொம்பளைங்களை என்னென்ன போடுவாங்களோ அது பூரா அசிங்கமாக காட்டி செருப்பு விளக்கமாறு இதெல்லாம் காட்டி ஒரு கேஸை போட்டிருக்கீங்க. இந்த கேஸு நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன, அது சில பேர் அம்மா பற்றி பேசும்போது நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாக வரும். இந்த அம்மா வந்து எதுக்கு போய் கேஸ் போட்டாங்க? மோடியா லேடியான்னு சொன்னாங்க. அது அம்மா எது ஜனங்களுக்காக சொன்னாங்களோ இதுக்கு சொன்னாங்களோ அது நம்மளுக்கு அது தெரியாது. அப்புறம் மோடி நிறையா எம்பி அது இதெல்லாம் வந்து நம்ம தயவு அவங்களுக்கு தேவையில்லை வந்தார் பார்த்தாங்க. இந்த கேஸ் நடந்துக்கிடுச்சு. கேஸ் எங்கே? கர்நாடகாவுக்கு போகுது. கர்நாடகாவுக்கு கேஸ் போகுது. கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு தான் எப்படியாச்சு? எப்பவுமே இதில் பார்த்துச்சு கர்நாடகா. இதில் சில சகுனிகள் இங்கே இருக்காங்க, அதாவது பாஜாவில் இருக்காங்க, பாரதிய ஜனதாவில் இருக்காங்க சகுனிகள். அங்கே போய் ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க? இந்த மாதிரி அவங்க லேடியாக மோடியான்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வர முடியாது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? நேராக பெங்களூருக்கு போனார். என்ன ஊதுனாருன்னு தெரியல. அம்மாவை கேஸுக்கு இழுக்கிறாங்க. ஒரு ஊதிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டார். அம்மா போனாங்க. குற்றமற்றவர் தானே, போயிட்டு வந்துடலாம்னு ஒரு துணிமணி கூட எடுக்கலை. உங்களுக்கு தெரியும், திடீர்னு பார்த்தான் கர்நாடக அரசு, ஆஹா இந்த அம்மா தான் நம்மள்கிட்ட மூதுறது காவேரிக்கு, இவங்களை தூக்கி உள்ளே போடுறான் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டது தான் நம்ம அம்மாவை. இந்த சகுனிகள் பண்ண வேலை தான் டிஎம்கேயும் அந்த கேஸை பெருசாக்கி. அவர் சொல்கிறாரு ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மா கேஸை நாங்கள் எடுத்து விசாரணை பண்ணுவோம். கொன்னதே நீங்கள் தானே, அப்புறம் என்ன விசாரணை பண்ணுறது? உங்களை தான் விசாரணை பண்ணணும். உங்களுக்கு தான், அதாவது அப்போலாம் நம்ம எய்ம்ஸ் டாக்டர் வெளிநாட்டிலேருந்து வந்துடுறாங்க எல்லாமே இருந்து சொல்லி. இதில் அம்மா வந்து இரும்பு மனுஷி, உங்களுக்கு தெரியும், வைராக்கியம். நெசமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அவங்க சாப்பிடல, நெசமாகவே சாப்பிடல. இருங்க 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 இருங்க, நெசமாக சாப்பிடாம. அதனால தான் அவங்க வந்து பிபி ஏறி டென்ஷன் ஆகி சுகர் ஏறி ஒரு இப்போ பிபி ஏறினாலும் அது இதாகிடும். ஒன்றது வந்து இந்த டிஎம்கேயும் இந்த சகுனிங்க பண்ணுற வேலை தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க. என்ன சொன்னீங்க? பாஜக ஏங்க, முத வந்து பாஜக பாஜகன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த 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 கஷ்டப்பட்டாங்க? யார் 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 கேச வழக்கு போட்டாங்க? இதில் சேர்ந்துக்கிட்டார் சுப்பிரமணிய சாமியும் அவரும் சேர்ந்துக்கிட்டார். எல்லாம் சதித்திட்டான். அன்பழகன் வழக்கு போட்டது, அன்பழகன் அவர்கள் வழக்கு போட்டார்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆமாம் மற்ற ஏங்க மற்ற மாநிலங்கள் விசாரிங்க, மற்ற மாநிலங்கள் விசாரிங்க. எங்கே போடணும்? ஒரு ஆந்திராவுக்கு மாற்றுங்க. இது நம்மளுக்கு காவிரி பிரச்சனை தான் சண்டை இருக்கு, அந்த மாநிலத்தை ஏன் போடுறீங்க? எதுக்காக போடணும்? ஏங்க அது தவறு இல்லைன்னு நான் தவறு இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? குற்றவாளி அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சதி,
ஒரு சதியம் தான் சொல்லுவாங்க இல்லையா. நான் நீதிபதி பற்றி எதுவும் பேசலை, அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, அதை கேட்கலாம் கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நடந்தது என்ன, அம்மாவை வச்சு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? உலகத்தில் எங்கேயாவது செஞ்சுருக்காங்களா? சுதந்திர கொடியை போற்றி அதில் என்ன பண்ணாங்க? வீடு வீடாக மா பாண்டியராஜன் அவர்கள் மற்றும் அவங்க சகாத்தில் ஓட்டு கேட்கறது, எவனாவது கேட்பானா? யாராவது ஒத்துக்கிறவங்க ஒத்துக்குறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்கள் தான் சொல்லணும். இப்படி செய்கிறது போகிறோம், இது வந்து நீங்கள் போகிறதுனா டீம்கிட்ட போயிருங்க. அதுக்காக மற்றவங்களை குற்றம் சொல்லி குறை சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிங்க. ஓட்டு இது அம்மா ஆச்சு, இது நடந்துக்கிட்டே இருக்கும் சொல்லியிருக்காரு தினகரன். தினகரனுக்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்களே, ஏன் 6 ஆண்டுகள் இதில் இந்த தேனியில் ராஜாங்க மந்திரி ஆகலை, எம்பி ஆகலையா? 5 வருஷம் மக்கள் ஓட்டு விட்டு எம்பி ஆகலையா? அவர் ஹாஸ்பிட்டலு பேரவைத் தலைவராக இருந்திருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டியிருக்காரு. ஏன் ஆனந்தராஜ் போனதில்லை? நானும் தான் ஊர் ஊராக போவேன். ஹாஸ்பிட்டல் இப்போ என்னென்ன தேவையோ அம்மா தான் திறந்தாங்க. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு எல்லாமே திறந்துருக்காங்க. என்ன வசதி செய்யலை? அப்படி இல்லைன்னா ஆர்கே மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் அனுப்பட்டோம், நானே வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே என்னென்ன தினகரன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கட்டும், அதை போட்டோ எடுத்து காமிக்கட்டும். ஏங்க, எங்கள் கட்சிங்க? அம்மா கட்சிங்க? அம்மா கட்சிக்கு தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுமே. அவர் அது வாஸ்தவம். நான் அது நான் இப்போ ரெட்டில் எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும்னு பேசுனேன், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அம்மா ஆட்சி தானே நடக்குது, ஆட்சி எங்கே ஆச்சு அங்கே தானே ரெட்டில் இருக்குது. நீங்கள் முடக்கி போட்டால் அம்மாச்சி இல்லாட்டா நீங்கள் சொல்கிறது ஓகே, அம்மாச்சி இருக்குல்ல, அதனால நான் எப்பவும் அம்மா ஆட்சியில் தான் பேசுவேன். யார் அந்த எங்கே அது போக முடியாது, எப்படி போகும்? மெஜாரிட்டி ஏன் இவர் அகில யாதவ் இருந்தார், ஏன் மெஜாரிட்டி எங்கே இருக்குது? அங்கே அங்கே தானே கொடுத்தாங்க. ஆமாம் அது நான் நல்லவங்க கையில் தான் போகும், நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லவங்க யாரோ அவங்க கையில் தான் போக முடியும், அவங்களுக்கு போகும் இவங்களுக்கு ஒன்றும் கனவு தங்காதீங்க. அது அதான் மெஜாரிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான். எதுங்க அம்மா, அவர் அவர் வந்து ஏதோ ஆயிட்டார், அங்கே வந்து அவராக சொல்லலை, அது தூண்டி விட்டு பேச சொல்லுது. இது வந்து திடீர்னு அங்கிட்டு போட வேணாம், இங்கிட்டும் போட வேணாம், யாருக்கும் போட, நீங்கள் போடுறீங்க போடுறத வேறு இதுக்கு போடுங்க, வேறு எதுக்கு போடுறதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அது மக்கள் முடிவெடுக்கணும், நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. நாங்கள் நீங்கள் விருது தான் போடணும்னு சொல்ல உரிமை எனக்கு கிடையாது, இது வந்து மக்கள் சொல்லணும். எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் இன்னாருக்கு தான் போடுன்னு சொல்லக்கூடாது, இன்னாருக்கு தான் போடணும்னு சொல்லக்கூடாது, அது சட்டம் கிடையாது. இப்படி போய் போய் பிரச்சாரம் பண்ணி இவங்க ஓட்டு கேட்டு புண்ணியம் இல்லை. 4 வருஷம் இருக்குது, நல்லா கண்டிப்பாக செய்வாங்க. இந்த 4 வருஷம் செஞ்சால் தான் நம்ம வர முடியும், அது ஜனங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும். 4 வருஷம் அம்மா சொன்னதும் செஞ்சாங்க, சொல்லாதையும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தினகரன் நண்பர்கள் சொன்னதும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். எங்கள் கட்சியில் வந்து வாரிசுங்கிறதே கிடையாது, அடிமட்ட தொண்டன், அடிமட்ட தொண்டன். முதலமைச்சர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், அவர் எம்எல்ஏ ஆகலாம். இப்போ வாரிசுன்னு சொல்கிறீங்களே, புரட்சி தலைவர் நினச்சா அவருங்க அண்ணன் பையன் சக்கரபாணி அவர்கள் பையன் எத்தனை பேர் இருக்காங்க, கொண்டாந்துருக்கலாமே, ஏன் கொண்டாடுற? அம்மா இல்லாட்ட அறிமுகப்படுத்தலாமே, அறிமுகப்படுத்தலையே. எனக்கு வந்து தொண்டர்கள் தான் முக்கியம், இப்படி தொண்டர்கள் தான் வந்து இந்த இதுக்கு வாரிசு உடைய
அவங்க வாரிசு இவங்க வாரிசு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் ஆமாம் எதுங்க இது இந்த நம்ம இப்போ பார்த்தேன் அந்த இந்த காலேஜ் லைலா காலேஜ் போன வாட்டி அப்படி சொன்னாங்க அம்மா தோத்துருவாங்க கருத்து கணிப்பு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லையா வெற்றி ஓஹோன்ல பார்த்தா மார்க் போடுறதுக்கு அவங்கெல்லாம் இது இல்லை அதெல்லாம் ஒரு அந்த கும்பல் தூண்டி விடுது உறுப்பின ஒரு கும்பல் இதுக்கு ஒரு கும்பல் இருக்குது மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர் அவங்கள வந்து இப்போ இது ஜல்லிக்கட்டு சொன்னாங்க ஜெயித்தாங்க அது ஓகே நதிநீர் இணைப்பு அதுக்கு சொன்னாலும் அது ஓகே என்னை கேட்டால் மாணவர்கள் வந்து இந்த மதிப்பு போடுறது இதுகள்லாம் வரக்கூடாது ஏன்னா முதல் நம்ம படிக்கிற மார்க்கை வாங்கணும் தயவுசெய்து மாணவர்கள் வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்டு இங்கே அரசியலில் வந்து அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க எங்கள் கட்சிக்கு முதல்னு சொல்கிறேன் அவங்க யாருக்க இருந்தாலும் படிக்கணும் இதுக்கு வரணும் நம்ம படிக்காமல் இருந்தால் அடுத்த மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலத்தில் மாநிலக்கார வந்து ஆஃபீஸராக உட்காந்துருவான் இப்படி நீங்கள் வந்து அம்மாச்சி தான் இருக்குது 4 வருஷம் பொறுமையாக இருங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஆமாம் 15 ரிசல்ட் வரும் கண்டிப்பாக இந்த தினகரன் அவர்கள் எனக்கு தம்பி வேணும் அவர்கள் 57,000 வீடுகள் சொன்னார் அதை கட்டி கொடுக்கணும் 4 வருஷத்தில் கட்டி கொடுத்து கட்டி கொடுப்பார் அது சொல்லிட்டேன் அப்புறம் அம்மா என்னென்ன திட்டங்கள் செஞ்சாங்களோ அது பூரா ஆர்கே மக்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் இது எந்த இதுவும் இங்கே கிடையாது அப்புறம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த தினகரன் வந்து அவர் வந்துட்டா உடனே வந்து எடப்பாடி அவர்களை தள்ளி விட்டுருவேன் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது அது எங்கள் ஆட்சியில் வந்து ஒரு தடவை ஒரு மனுஷன் சொன்னால் சொன்னது தான் அப்புறம் ஜனங்கள் நம்ப மாட்டாங்க யாரும் நம்ப மாட்டாங்க அப்புறம் கடைசி வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் அதை பற்றி யாரும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க அதாவது மோடி அத்வானி மேலே 1994-95 நினைக்கிறேன் யாரோ ஒருத்தன் டைரி எழுதி வச்சானா எழுதி பேர் கொடுத்தது இவ்வளவு இந்த முதலமைச்சர் கொடுத்தது இவ்வளவு அங்கே ஹைகோர்ட்டில் என்ன சொன்னா யாரோ எவனோ எழுதி கொடுத்தா இவங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் இதை கெடுக்கணுமா அப்படின்னு அது தள்ளுபடி இல்லை இல்லை இப்போ கண்டுபிடிச்சது பணமா ஆவணமா எங்க இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே வருவாங்க என்னை கூட தான் வந்தாங்க ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருந்தேன் கணக்கு கொடுத்தேன் கரெக்டாக திருப்பி கொடுத்துட்டாங்க நான் வந்துட்டேன் அதனால் இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களெல்லாம் ஒன்று அவங்கள்ட்ட கரெக்டான கணக்கு கொடுத்துட்டா கரெக்டாக இருந்தேன் என்ன நாங்கள் கரெக்டான கணக்கு கொடுத்தேன் கரெக்டாக என்ன விட்டுறாங்க ஃபைன் கட்டுறதுனா ஃபைன் கட்டிட்டேன் பின்னாடி யாரும் அது சில பேர் சொல்கிறாங்க சில பேர் அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா இங்கே சகுனிகள் நிறையா இருக்குன்னு சொன்னான்ல பாவம் இவருக்கு கங்கை அமரனை இங்கே நிப்பாட்டியிருக்காங்க அவர் நல்ல மனிதர் அருமையாக மனிதர் வந்தால் அவருக்கு ஆர்கே மக்கள் வந்து நல்ல சாப்பாடு போடுங்க காப்பி போடுங்க கொடுங்க எல்லாமே கொடுங்க அதனால் இப்போ கங்கை முறை வந்து பின்னாடி கரகாட்டம் ஆடுறதுக்கு கோஷ்டியெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்படி பாரதிய ஜனதா வந்து இன்னும் பாருங்கள் ஏதாவது இங்கே நிற்கிறாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அங்கே எலியை கவிக்கிட்டு பாம்பை கவிக்கிட்டு ரோட்டில் உருள்றான் மோடி வந்து பார்த்தாரா இங்கே நெடுவாசலா நெடுவாசல் இங்கே வந்து நாங்கள் தண்ணியை இதை எடுத்துக்கிறோம் நீங்கள் விழுங்க அப்படின்னு தண்ணி பாருங்க உச்சநீதிமன்றத்தில் திறந்து விடுன்னு சொல்லிட்டாங்க ஏன் என்ன திறந்து விடல அதை கேட்கணும்ல ஒரு பிரதமர் வந்து எல்லாத்துக்கும் தான் பிரதமர் இந்த நாட்டுக்கே பிரதமர் அவர் சொல்லணும் இல்லாட்ட
நதியை இணைக்க சொல்லிடணும். இந்த சண்டை எதுவுமே வராது. எதுக்கு சண்டை? இப்படி சில சதிகாரர்கள் இதுக்குள்ளே இருக்கிறார்கள், சில சகுனிகள். அந்த சகுனிகள் பண்ணுற வேலை தான் இது, வேறு எதுவும் இல்லை.